வணக்கம் குணாதாஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த பென்டன் சீரீஸோட டைம்லைன் வந்து சீரீஸ் ஆஃப் எபிசோடாக பார்த்துட்ருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அடுத்த எபிசோடு போட்டு, அண்ட் இதுதான் ஃபைனல் எபிசோட் கைஸ். ஸோ இனிமேல் வந்து வெயிட் பண்ணி டென்ஷன் ஆக வேணாம். ஸோ ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பென்னும் கொன்னும் சேர்ந்து கெவினை வந்து பழைய நிலைமைக்கு திருப்பி கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபாரோ நைட்ஸ் வந்து அவங்க சீல் பொறிக்கப்பட்டிருக்க ஒரு சீலை வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. காரணம் வந்து அதில் வந்து நிறைய ஏலியன் டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, வெப்பன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களால வந்து அதை பிரேக் பண்ண முடியல, ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. லைட்டாக வந்து கிராக்கோட விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு கிரீச்சர் வெளியே வருது, அதுக்கு பேர் லக்கூப்ரா. அது வந்து பெலிவுட்ஸில் நிறைய நாச வேலையில் வந்து ஏற்படுத்தி பற்றி தெரிஞ்சுக்கிற நம்ம டீம் வந்து அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக ஃபாரோ நைட்ஸ் கூட வந்து டீம் அப் ஆகுறாங்க. ஸோ அப்போ ஃபாரோ நைட்ஸ் கூட சேர்ந்து வந்து இதை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து அந்த ஒரு கிரீச்சர் வந்து நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க. அப்போ அந்த கிரீச்சருக்கு இவங்களுக்கு நடக்கிற அந்த ஃபைட்டில் ஸோ அது கன்னுக்கு வந்து சில புது நினைவுகள் வந்து கொடுக்குது. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இது வந்து 17 நூற்றாண்டில் பூமிக்கு வந்த டேகன் அப்படிங்கிற சேஃப் ஷூட்டிங் ஏலியனோட அடிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து மனித எண்ணங்களை வந்து உணவாக கொண்டு வந்து உயிர் வாழுது அப்படிங்கிறது தெரிய வருது. அண்ட் அதே நேரத்தில் வந்து இவங்க உடச்ச சீல் வந்து வெப்பன்ஸ் உள்ள சீல் கிடையாது, இது வந்து இந்த கிரீச்சர்ஸை வந்து அவங்க உலகத்துக்கு நம்ம உலகத்துக்கு வெளிவராமல் தடுக்கிறதுக்காக ஒரு மேஜிக் லாக் அப்படிங்கிறது தெரிய வருது. அண்ட் அதே நேரத்தில் வந்து இந்த உடைக்கப்பட்ட அந்த கிராக் வழியாக வெளியே வரதுக்காக டேகன் வந்து ரொம்ப வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கு. அண்ட் அதே நேரத்தில் சீல்டு உடைக்கப்பட்ட விஷயம் வந்து பெலிவுட் சீனியர் வில்லேஜில் இருக்க ஜார்ஜ் அப்படிங்கிறவருக்கு வந்து தெரிய வருது. அவர் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணுறக்காக அந்த வால்ட்ருக்கு இடத்துக்கு வந்து பார்த்துட்டு திரும்ப டேகனை வேட்டையாடக்காக தயாராகிறாரு. ஃபாரோ நைட் செஞ்சு அந்த பெரிய தப்பை பார்த்துட்டு ஜார்ஜ் அங்கேருந்து கவலையோட போகிறாரு. அவர் அங்கேருந்து முதல்ல போகிற இடம் வந்து ஏரியா 51. ஸோ அங்கே போன ஏரியா 51 மொத்தத்தையும் சேர்த்து அவர் வந்து பெலிவுட்ஸோட மலைகளுக்கு இடையில் வந்து அதை டெலிபோர்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி டெலிபோர்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து டேகனை வேட்டையாடக்காகவும் தயாராகிறாரு. அண்ட் அதே நேரத்தில் நம்ம டீம் வந்து ப்ரொஃபஸர் பாராடாக்ஸையும் எதிர்காலத்துலேருந்து வந்த அல்டிமேட் பெண்ணை வந்து மீட் பண்ணுறாங்க. இப்போ தான் தெரிய வருது ஒரு தடவை வந்து எதிர்கால பெண்ணை வந்து பார்க்கும்போதும் அதுக்கோட விளைவுகளுக்கு ஏற்றாப்புல வந்து அந்த எதிர்காலத்தில் வந்து மாற்றங்கள் ஏற்படலாம். அண்ட் அதே மாதிரி பெண்ணோட உருவம் வந்து மாறும், பவர்ஸ் வந்து மாறக்க நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த வருஷன் வந்து அவர் வந்து ஏலியன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக மாறாமையே அவரால் அவரோட ஏலியன் பவர்ஸ் வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஆக்சுவலாக எதிர்காலத்தில் வந்து வந்த அந்த பெண்ணும் ப்ரொஃபஸர் பாராடாக்ஸும் சேர்ந்து எதுக்காக இங்கே வந்திருப்பாங்க அப்படின்னா, ஸோ ஈவல் டைம் ட்ராவலான ஈவன் அப்படிங்கிறவன் தடுத்து நிறுத்துறதுக்காக. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒவ்வொரு உலகமாக போய் அங்கே உள்ள பெண்ணோட அந்த பவர் வந்து அப்சர்வ் பண்ணி அது மூலம் அவங்கள வந்து அடிமையாக்கிட்டு வரான். அவன் வந்து இந்த பெண்ணை வந்து மீட் பண்ணும்போது தான் அந்த இடத்துக்கு ப்ரொஃபஸர் பாராடாக்ஸும் அல்டிமேட் பெண்ணு வந்து வராங்க. இந்த இடத்துல ஈவன் யார் அப்படின்னா, ஈவனும் ஒரு ஈவல் பென் டென்னிசன் தான். அண்டதுக்கப்புறம் வந்து இவங்களாம் சேர்ந்து ஈவனை டிஃபீட் பண்ணுறதுக்காக ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆர்மாடனை வந்து அழித்து ஈவனை வந்து டிஃபீட்டும் பண்ணுறாங்க. ஸோ முழுமையாக அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆர்மா என்ன என்னன்னு தெரியாதவங்களுக்காக இதுதான் ஒரு உலகத்துலேருந்து இன்னொரு உலகத்துக்கு வந்து போக வைக்கிற ஒரு கேட்வே மாதிரி. ஆக்சுவலாக ப்ரொஃபஸர் பாராடாக்ஸ் சொல்கிறத பார்த்தா பல உலகங்களுக்கு இதுதான் ஒரு வாசல். அதுக்கப்புறம் ஈவன் வந்து ஒவ்வொரு உலகத்துலக்கு அந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆர்மாடனை உதவி மூலம் ஒவ்வொரு உலகத்துக்கும் போய் அங்கே உள்ள பென்ஸ் வந்து கட்டுப்படுத்திகிட்டு இருக்கான். ஸோ அப்படி தான் வந்து இவங்க நம்ம உலகத்தில் உள்ள அதாவது பென்டோட பிரைம் மினிஸ்டரில் உள்ள அந்த ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆர்மாடனை வந்து அழித்து அவனை வந்து எங்கேருந்து வந்தானோ அங்கேயே திருப்பி அனுப்புகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து போகிறதுக்கு முன்னாடி ஃபியூச்சர் பென்னு வந்து ஃபைட்டில் அழிஞ்ச அந்த ரெண்டு ஏலியன் ரீசெட் பண்ணிவிட்டோம், புதுசாக சில ஏலியன்ஸ் வந்து அன்லாக் பண்ணிவிட்டோம், அங்கேருந்து கிளம்புறாங்க. ப்ரொஃபஸர் பாராடாக்ஸ் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம டீம் கிட்ட வேல்ச்சர் கிட்டே ஜாக்கிரதையாக இருங்க, உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறாரு அங்கேருந்து. அண்ட் அதுக்கப்புறம் புதுசாக இடமாற்றப்பட்டிருக்க ஏரியா 51 எல்லா ஃபாரோ நைட்ஸோட அந்த ஒரு கேப்டன்ஸையும் வந்து மீட் பண்ணி நீங்கள்லாம் ஒரே கொள்கைக்குள்ளே தான் வேலை செய்யணும், அண்ட் அதே மாதிரி ஏலியன்ஸ் அப்புறம் வந்து வெரைட்டி எடுக்கணும் பூமியில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபாரோ நைட்ஸ் வந்து ஏலியன்ஸ்லாம் வந்து பூமியிலேருந்து விரட்டுற அந்த ஒரு மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மிஷனுக்கு ஃபாரோ நைட்ஸ் வந்து பேர்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. இந்த பேர்ஜ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பிஎஸ் வில்ஸோட மரணத்துக்கு அப்புறம் அஃபீஷியலாக ஸ்டார்ட் ஆகுது. இந்த பேர்ஜில் வந்து அவங்க எங்கெங்கே ஏலியன்ஸை பார்க்குறாங்களோ அவங்களால வந்து அவங்கவுங்க கிரகத்துக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க, அவங்க வந்து விரட்டி அடிக்கிறாங்க. இதை மறக்கிறவங்களுக்கு வந்து பிஎஸ் வில்ஸோட நிலைமை தான் நடக்குது. அதுக்கப்புறம் இதை பற்றி தெரிஞ்சுக்கிற நம்ம டீம் வந்து இந்த ஃபாரோ நைட்ஸோட இந்த பேர்ஜை வந்து முடிவு கொண்டு வராங்க, எந்த ஏலியன்ஸையும் வந்து அனுப்பிடாமல் தடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இந்த பேர்ஜ்லாம் வேறு டிஸ்ட்ராக்ஷன் தான். ஆக்சுவலாக வந்து சார்ஜ் யார் அப்படின்னா 17th century அப்போ அந்த ஏலியனை வந்து வேட்டையாடி தோக்கடித்த சென்ட் சார்ஜ் அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. இப்போ சென்ட் சார்ஜ் வந்து எங்கே போயிருக்கார் அப்படின்னா டேனோட இதயத்தில் குத்தியிருக்க அவரோட ஆஸ்க்லான் ஸ்வாடை வந்து தேடி போயிருக்காரு. இந்த ஸ்வாட் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம பூமிக்கும் டேனோட உலகத்துக்கும் இடையில் உள்ள ஒரு இடத்துல ஒரு கோயிலில் வந்து வச்சு மறைக்கப்பட்டிருக்கு. சார்ஜ் வந்து அவரோட கால்குலேஷன் மூலம் அடுத்து அந்த கோயில் வந்து எங்கே தோன்றுமோ அந்த இடத்துக்கு வந்து போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து குவென் ஸோ ஜார்ஜ் வந்து தங்கியிருந்த அந்த ரூமில் உள்ள அந்த கால்குலேஷன் வந்து கணித்து அவங்க வந்து எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அது மூலம் வந்து ஃபாரோ நைட்ஸ் வந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க. பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு நம்ம பென்டனோட அந்த ஒரு டீமும் போகுது.
அண்ட் அதுக்கப்புறம் வந்து தங்களோட தலைமை டாகன் நினச்சி பெல்காஸை வழிபட்டுட்டு இருக்க எஸ்ஓடெரிக்கா வந்து நம்ம ஃபாரோனைட்ஸ் கூட வந்து சண்டை போடுறாங்க. இப்படி சண்டை போடும்போது இந்த சண்டைக்கு இடையில் வில்காக்ஸ் வந்து அந்த ஆஸ்கலான்ஸோட வந்து எடுக்கிறான். வில்காக்ஸ் அந்த ஆஸ்கலான்ஸோட எடுத்ததுக்கப்புறம் அவன் வந்து அவனோட பழைய நிலைமைக்கு மாறுறதோட மட்டும் இல்லாமல் அவனுக்கு வந்து அது ஒரு பவரே வந்து கொடுக்குது. அது மூலம் அவர் வாரியராகவும் மாறுறான். அதுக்கப்புறம் வில்காக்ஸுக்கு டேகனோட வாய்ஸ் வந்து கேட்குது, இந்த யூனிவர்ஸில் வந்து இதை விட அதிகமான சக்திகள் வந்து இருக்குது, அதுக்கு அந்த சீலை உடைக்கணும், சீலை உடைச்சா உனக்கு நிறைய பவர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து வில்காக்ஸ் அந்த சீலை தேடி வந்து போகிறான். அவனோட ஆஸ்கலான்ஸோட மூலம் அவனை ஃபாலோ பண்ணிட்டு மற்றவங்களும் வந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே வில்காக்ஸ் வந்து அவனோட ஆஸ்கலான்ஸோட யூஸ் பண்ணி அந்த சீலை வந்து முழுசாக பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் ஒரு கட்டத்தில் அது வந்து பிரேக் ஆகாமல் அவனை வந்து அது உள்ளே இழுத்துருது. அதுக்கப்புறம் அந்த ஆஸ்கலான்ஸோட வந்து சன் ஜார்ஜ் வந்து எடுக்கிறாரு, ஏன்னா அவரோட ஸ்வாடு தானே அது. சன் ஜார்ஜ் வந்து அந்த ஆஸ்கலான்ஸோட எடுத்ததுக்கப்புறம் அவர் வந்து அவரோட பழைய இளமையான தோற்றத்துக்கு வந்து மாற்றம் பெறுறாரு. அதுக்கப்புறம் டேகன் அழிக்கிறக்காக எனக்கு வந்து அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேகனை தேடி வந்து சன் ஜார்ஜ் போகிறாரு. சென்ட் ஜார்ஜோட இந்த ஒரு வேண்டுகோளை ஏற்றுக்கிற பென்டெனிஸ்னு அவனோட டீமும் அவருக்கு வந்து அந்த முதல் வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க. அப்படி அவர் தோத்தார்னா ஆஸ்கலான்ஸோட வந்து பென்டென்ட்டை கொடுத்துடணும். அண்ட் அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஃப்ளேம் கீப்பர் சர்க்கிளோட அந்த ஒரு அமைப்பு வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே உள்ள எஸ்ஓடி இருக்க எல்லாருமே வந்து டேகன் விடிக்க வந்து கிளம்புறதா வந்து தெரிய வருது. இந்த சைடு வந்து ஃபாரோன் நைட்ஸ் டேகனை அழிக்கிறக்காக போகிறாங்க. இந்த மாதிரி ரெண்டு வேறு வேறு கொள்கையை வச்சிருக்க ரெண்டு வேறு படைக்கு இடையில் வந்து யுத்தம் தொடங்குது. இதே நேரத்தில் சென்ட் ஜார்ஜும் அவரோட படைவீரர்களோட உதவி மூலம் அப்படியே படிப்படியாக எஸ்ஓடிரிக்கா கும்பலை வந்து அழிச்சிட்டு அவர் வந்து டேகனை தேடி போகிறாரு. அங்கே வந்து காண்டிட் எட்வர்ட்ஸ் வந்து நம்ம ஜார்ஜை வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல ஜார்ஜ் வந்து தன்னோட உயிரை தியாகம் பண்ணி ஒரு உண்மையான ஃபார்வனைட்டாக அங்கேயே வந்து இறக்குறான். ஸோ இது வந்து சென்ட் ஜார்ஜை வந்து ரொம்ப கோவப்படுத்துது. அவர் வந்து காண்டிட் எட்வர்ட்ஸை வந்து அவர் கையில் வச்சிருந்த வாஸ்கலான்ஸோட மூலம் வந்து கொலை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பென்டனோட சேர்ந்து அவங்க டேகனை எதிர்க்க தயாராகும்போது அந்த இடத்துல டெமோனிக் பவர்ஸோட புது தோற்றத்தோட டேகனோட அடிமையாக வந்திருக்க வில்காக்ஸ் வந்து எதிர்கொள்கிறாங்க. இவன் வந்து அந்த சீலை வந்து பிரேக் பண்ணி டேகனை வந்து வெளியெடுக்கிறது தான் இவனோட முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருக்குது. இது மூலம் டேகனோட பவர்ஸ் வந்து வெளியே வந்து அங்கே உள்ள எல்லா மக்களையும் வந்து அது எஸ்ஓடெரிக்காஸை வந்து மாற்றுது. குவென் அவங்களோட மேனா பவர்ஸை யூஸ் பண்ணி எப்படி இவங்கள மாற்றத்துலேருந்து தடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வில்காக்ஸால் அந்த சீலை வந்து முழுமையாக உடைக்க முடியலை. உனக்கு நான் பவர்ஸ் அள்ளி கொடுத்து உன்னால் இந்த சீலை வந்து உடைக்க முடியலை, நான் இந்த வேலையை இந்த பூமியிலே உள்ள ஒரு பவர்ஃபுல்லாக அனோட்டேட் வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேகனோட கட்டுப்பாட்டில் இருந்த குவென்னோட உதவி மூலம் அந்த சீலை வந்து முழுமையாக வந்து பிரேக் பண்ணுறாரு டேகன். இந்த சீலை விட்டு முழுமையாக வந்து வெளியே வர டேகன் வந்து எல்லாரையும் வந்து நேருக்கு நேர் வந்து சந்திக்குது. ஸோ அப்போ வந்து சென்ட் ஜார்ஜோட சேர்த்து இவங்களுக்கிடையில் வந்து சண்டை நடக்குது. இந்த ஃபைட்டில் வந்து சென்ட் ஜார்ஜை வந்து டேகன் ஈஸியாக வந்து கொலை பண்ணி அவரை காத்தோட காத்தா மறைய வைக்குது. ஐ மீன் அவர் வந்து அப்படியே டஸ்ட் ஆக்குது. ஸோ இவங்களோட கடைசி நம்பிக்கை வந்து சென்ட் ஜார்ஜ் வந்து இறந்ததுனால இவங்க தான் வந்து இதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த ஆஸ்கலான்ஸோட வந்து எடுக்கிறாங்க. அப்போ திடீர்னு என்ட்ரி கொடுக்குற வில்காக்ஸ் வந்து ஏற்கனவே எப்படி வந்து 10 வாரியர்ஸோட அந்த பவர் வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பானோ அந்த டிவைஸை வந்து யூஸ் பண்ணி சைஃபனோட உதவி மூலம் டேகனோட பவர்ஸை வந்து அது மூலம் வந்து எடுத்து அதுக்கப்புறம் அந்த பவர்ஸை வந்து அவனுக்குள்ளே வந்து செலுத்த முடியும். ஸோ இப்படி செலுத்தி அவன் வந்து தன்னைத்தானே ஒரு பெரிய டேகனை வந்து மாற்றிக்கிறான். அதுக்கப்புறம் பென் வந்து நான் எந்த எலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் பயன்படுத்த போகிறது கிடையாது, என்கிட்ட வேறு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜோட அந்த ஆஸ்கலான்ஸோட எடுத்து அவன் ஒரு வாரியராக மாறுறான். மாறதோட மட்டும் இல்லாமல் ஜார்ஜோட ஆசைப்படியே ஆஸ்கலான்ஸோட வச்சு வில்காக்ஸை வந்து தடுக்கிறான். தடுத்ததுக்கப்புறம் அவன்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஆம்னி ட்ரிக்ஸ் இருக்குது, ஜார்ஜோட அந்த ஒரு பவர் இருக்குது, அதோட சேர்த்து டேகனோட பவர் இருக்குது. இந்த சக்தியெல்லாம் இருக்கிறனால அவன் உலகத்திலே வந்து அதிக சக்தி வாய்ந்த ஒரு ஆளாக வந்து இருக்கிறான். ஆனால் அந்த சக்திகள்லாம் தவறாக பயன்படுத்தாமல் இந்த உலகத்தில் வந்து டேகனால் மாற்றப்பட்ட எல்லா எஸ்ஓடெரிக்காஸையும் திரும்ப பழமைக்கு மனிதர்களாக மாற்றுறான். இப்போ பென் கிட்டதுக்கு வந்து எந்தளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னா அவனால் வந்து எலினக்ஸ் இல்லாமையே இந்த உலகத்தில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். எல்லா எஸ்ஓடெரிக்காக மனிதர்களாக மாற்றினது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து திரும்ப பழையமே கொண்டு வரான். அதுக்கப்புறம் பென் அதிகப்படையாக சக்தி வந்து எல்லாத்துக்கும் ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழை உருவாக்கின ஆஸ்மித்துக்கிட்டே அந்த வாழை திருப்பி கொடுக்குறான். அந்த வாழை ஆஸ்மித் மறுபடியும் மறைச்சி வைக்கிறான். அதுக்கப்புறம் பென் நீ திரும்பவும் தகுதி வந்து நிறுவிச்சிட்டேன், ஸோ இந்த அவனுக்கு வந்து ஃபுல் ஆம்லெட்டிக்ஸை கொடுக்குறேன். 6 மாதிரி கொடுத்த ப்ரோட்டோடைப்போட ஃபுல் வெர்ஷன் தான் இது. அதோட 18வது பிறந்தநாள் அன்னைக்கு இந்த ஆம்னிட்ரிக்ஸை ஃபுல் மாஸ்டர் கண்ட்ரோல் அன்லாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஆஸ்மித் கிளம்புறாரு. அதுக்கப்புறம் பென் வந்து அவனோட புது ஆம்னிட்ரிக்ஸோட ஆம்லிவர்ஸ் அதாவது புது பயணத்தை வந்து தொடங்குறதுக்கு தயாராகிறான். இது நடந்த 5 கழித்து பென்னோட ஆம்லிவர்ஸ் அந்த ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகிறப்ப காட்டுவாங்க. ஸோ நைட் வந்து சின்ன சின்ன வியாபாரிலாம் தடுத்துட்டு இருந்த அவர் ஒரு பெரிய அதிர்ச்சி வந்து காத்துட்டு இருந்துச்சு. குவென் அவங்க காலேஜுக்கு போகிறதா சொல்லிட்டு பென்னை வந்து விட்டுட்டு விடைபெறுறாங்க. கெவினும் வந்து குவென் கூடையே போயிடுறான். இதோட பென் வந்து தனிமையில் விடப்படுறான். நம்ம டீம் வந்து பிரிவடையுது. இதை தொடர்ந்து மேக்ஸ் டெனிசன் வந்து பிளம்பர் அகாடமியில் வந்து புதுசாக கிராஜுவேட் ஆன ரூக் பிளாங்கோவை வந்து பென்டனோட புது பார்ட்னராக மாற்றுறாரு. இந்த யோசனை பென்னுக்கு வந்து முதல்ல பிடிக்காட்டாலும் அதுக்கப்புறம் அண்டர் டவுனில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிற சாகசங்கள் எல்லாமே இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகுது. அண்டர் டவுன்னா வந்து டோக்கு ஸ்டார் பேட்டிலுக்கு அப்புறம் உருவான அந்த ஏலியன் சிட்டி தான் அண்டர் டவுன். கிட்டத்தட்ட மனிதர்களுக்கு மட்டும் சூப்பர் ஹீரோவாக இருந்த பென் டெனிசன் வந்து ஏலியன்ஸ்க்கு ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறுறான்.
ஸோ இந்த மாதிரி வந்து தப்பாக நடந்துக்கிற ஏலியன்ஸ் இல்லை தப்பாக நடந்துக்கிற மனுஷங்க எல்லாத்தையும் வந்து அவங்க அண்டர் கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. அது மூலம் கிட்டத்தட்ட வந்து அண்டர் டவுனுக்கு ஒரு போலீஸ் கார்டு மாதிரி ரெண்டு பேரும் வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பென்னும் ரூக்கும் சேர்ந்து அனிலாக் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் பற்றி கேள்விப்படுறாங்க. இதை வச்சு உலகத்தை வந்து உருவாக்கவும் முடியும், அதே உலகத்தை வந்து அழிக்கவும் முடியும். ஐ திங்க் உலகம்னு சொல்கிற விட ஒரு யூனிவர்ஸே அழிக்க முடியும். அதுக்கப்புறம் அது தவறுதெல்லாம் வந்து ஆக்டிவேட் செய்யப்படுது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து அழிக்க ஆரம்பிக்குது. சரி, அழிச்சிட்டே இருக்கும்போது பென் வந்து மட்டும் தப்பிக்கிறான் வந்து திறமையாக வந்து கையாண்டு அது மூலம் வந்து இந்த மொத்த உலகத்தையும் வந்து திரும்ப ரெப்ளிகா பண்ணுறான். என்னதான் பென் வந்து ஏலியனிக்ஸ் மாதிரி சக்தி வாய்ந்த ஏலியன் வந்து கட்டுப்படுத்தியிருந்தாலும் ஸோ அது மூலம் வந்து அவனால் ஃபுல்லாக வந்து ரெப்ளிகா பண்ண முடியலை. ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து விட்டான். என்னதான் பென் வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து டூப்ளிகேட் பண்ணியிருந்தாலும் இதை வந்து யாருமே நம்ப மறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்படியே அவங்க வந்து ஸ்டோரி போயிட்டு இருக்கும்போது ஸோ கைபர் அவனோட நெமிட்ரிக்ஸோட திரும்ப பென்னை மீட் பண்ண வரான். நான் எல்லா அம்னிட்ரிக்ஸையும் வந்து வச்சு வீடியோ வந்து பண்ணி போடணும், ஆனால் அதுக்கு மாதிரி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா யூடியூப் சேனல் போய் செக் பண்ணி பாருங்கள், அதில் நெமிட்ரிக்ஸ் பற்றி வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ பென்னு ரூக்கும் சேர்ந்து எப்படியே கைபரை வந்து கட்டுப்படுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து மால்வேர் கேலியன் மார்க் 2 வந்து அப்சர்வ் பண்ணி தன்னோட லிவிங் பிளான்ட்டை வந்து மாற்றிக்க முயற்சி பண்ணோம். ஆனால் இந்த விஷயத்தை இவங்க ரெண்டு பேரால் வந்து தடுத்து நிறுத்த முடியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பென் வந்து டோக்கு ஸ்டாராக மாறி இந்த முயற்சி தடுத்து நிறுத்துறதுக்காக மேல்வேர் கூட வந்து ஃபைட் பண்ணுறான். இப்படி வந்து ஃபைட் பண்ணும்போது பென்னோட அந்த ஏலியனை வந்து மால்வேர் அப்சர்வ் பண்ணிடுது. அதுக்கப்புறம் 2007 வந்து மேல்வேரால் இழந்த பென்னோட ஃபேவரட் ஏலியனான ஃபீட்பேக்கை வந்து திரும்ப வந்து ரீஸ்டோர் பண்ணுறான். இந்த ஏலியன் வந்து பென்னுக்கு மட்டும் ஃபேவரட்டான ஏலியன் கிடையாது, எனக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஏலியன் தான். ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, உங்களோட ஃபேவரட் ஏலியன் என்ன அப்படின்னு சொல்லி வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க, அதை நான் வச்சு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போட்டுடலாம். அண்டு பென்னு ஃபீட்பேக் ஏலியனோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் இருந்து ஆஸ்மத்தோட பவர்ஸை யூஸ் பண்ணி மேல்வேரோட கதைக்கு வந்து மொத்தமாக முடிவு கட்டுறான். அண்ட் அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து கேலியன் பியை வந்து பழையமே கொண்டு வராங்க. அதே சேர்த்து கேலியன் பிரைம்லேயே வந்து அந்த ஒரு பிரச்சனை வந்து முடிவுக்கு வருது. அண்ட் பென் அவங்க பழைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சேர்ந்து ஜாலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். அண்ட் அதோட சேர்த்து பென்னு ரூக்கும் வந்து ஏலியன் இன்வென்ஷனை தடுத்து நிறுத்துறது, ஆல்பிடோவை தடுத்து நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து அட்டன் பண்ணிட்டே வராங்க. ஸோ அப்படி போகும்போது தான் ப்ரொஃபஸர் பேராடாக்ஸ் வந்து பெரிய பிரச்சனையோடு அவங்கள வந்து சந்திக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மல்டிவர்ஸில் உள்ள எல்லா பென்னையும் வந்து கடத்தி அவங்களெல்லாம் சேர்த்து வாட்ச் இல்லாத பென்னை வந்து அழிக்க போகிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் இவங்களை கடத்துறதே யாருன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபஸர் பேராடாக்ஸ் வந்து சொல்கிறாரு. இந்த வாட்ச் இல்லாத பென்டனோட யூனிவர்ஸில் ஆம்னிட்ரிக்ஸ் அப்படிங்கிற விஷயமே கிடையாது. இந்த மாதிரி வந்து பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப்ரொஃபஸர் பேராடாக்ஸும் பென்னு சேர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதுக்கு பின்னாடி வில்காக்ஸும் பென்னோட ஈவல் வெர்ஷனான ஈவன் இருக்கிறது வந்து தெரிய வருது. எல்லா ஈவல் பென்ஸ் இருக்க அந்த யூனிவர்ஸ்க்கு போய் அந்தந்த பென்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரே கூட்டமாக சேர்த்து அது மூலம் வாட்ச் இல்லாத பென்னை வந்து தாக்குறது தான் இவங்களோட முயற்சியாக இருக்குது. இதுக்கு உங்கள் முதல்ல சொல்கிற காரணம் என்னென்னா, இது மாதிரி வாட்ச் இருக்க பென்னெல்லாம் வந்து இப்போ எங்ககிட்ட இருக்காங்க, ஆனால் வாட்ச்சில் நீ வந்து எங்களுக்கு பெரிய த்ரெட்டு கிடையாது, ஆனால் என்ன வேணால் எப்போ வேணால் மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அழிக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து பிரேம் டைமில் எனக்கு அந்த பெண்ணையும் வாட்ச் இல்லாத பெண்ணையும் சேர்ந்தும் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஈவல் விஷயம் எல்லாத்தையும் வந்து மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருந்தால் நம்ம பிரைம் டைமில் நம்ம சேர்ந்த பெண்ணை வந்து காப்பாற்றுறக்காக ப்ரொஃபஸர் பேராடாக்ஸ் வந்து வேற ஒரு யூனிவர்ஸில் உள்ள அந்த குட் பென்ஸ் எல்லாத்தையும் வந்து திரும்ப கொண்டு வராரு. அதில் பென் 23, குவென் 10, பென் 10K சீவங்களாக வந்து இருக்காங்க. பென் 10K வந்து இன்னொரு ஃபியூச்சர் வெர்ஷன் பென்னோடது. அண்ட் இவரால் ரெண்டு ஏலியன்ஸ் வந்து ஃபியூஸ் பண்ண முடியும். ஸோ அது மூலம் வந்து ரெண்டு ஏலியனோட பவர்ஸையும் வந்து ஒரே நேரத்தில் வந்து பயன்படுத்தவும் முடியும். அதுக்கப்புறம் இந்த நல்ல பென்ஸ்லாம் சேர்ந்து ஈயோனையும் ஈயோனோட படையையும் வந்து தடுத்து நிறுத்தி அந்த வாட்சிலா பெண்ணையும் பிரேம் பெண்ணையும் வந்து காப்பாற்றுறாங்க. ஸோ இப்படி சண்டை நடந்துட்டு இருக்கும்போது ஈயோனோட உதவி மூலம் வில்காக்ஸ் வந்து குரோனோசேப்பின் டைன்பாம் வந்து இங்கே கொண்டு வரான். அதோட இதை ஆக்டிவேட் பண்ணுறது தான் வில்காக்ஸோட முதலேருந்து பிளானாகவே இருந்திருக்கு. ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணுறது மூலம் வாட்சிலா பெண்ணோட டைம்லைனை தவிர்த்து மற்ற எல்லா டைம்லையும் எல்லா உலகத்தையும் வந்து அழிக்க ஆரம்பிக்கிறான். அதோட இந்த டைம்பாம் வந்து ஆக்டிவேட் ஆனதுனால எல்லா யூனிவர்ஸும் சேர்ந்த எல்லா பென்ஸுமே வந்து அழிய ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அழிஞ்சிட்டு இருக்கும்போது குட் பென்டன் வெர்ஷனாக இருக்கட்டும், ஈயோனோட அந்த ஈவல் வெர்ஷனாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அழிய ஆரம்பிக்கிறாங்க. வில்காக்ஸோட பிளானை பற்றி தெரியாத ஈயோனும் அந்த டைம்லைன் கூடயே சேர்ந்து அழிஞ்சு போகிறான். அதோட கடைசியாக நம்ம பிரெயின் யூஸில் உள்ள அந்த பென் வந்து அழிஞ்சு போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த வாட்ச் இல்லாத பென்ட்டை வந்து வாட்சை கொடுத்து நீ வந்து ஹீரோவாக மாறு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆம்னிட்ரிக்ஸ்னால் என்னென்னே தெரியாத வாட்ச் இல்லாத பென் வந்து ப்ரொஃபஸர் பேராடாக்ஸெல்லாம் காப்பாற்றப்படுறாரு. அதுக்கப்புறம் அந்த வாட்ச் இருக்க பென்னை வந்து கூப்பிட்டு போய் அங்கே ப்ரொஃபஸர் பேராடாக்ஸ் வந்து இங்கே உள்ள எல்லா பெண்ணுமே வந்து அழிஞ்சிட்டாங்க, இந்த மொத்த யூனிவர்ஸ்லையுமே நீ மட்டும்தான் இருக்க பென் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி, தடுத்து நிறுத்த நம்ம வந்து பென்டோட டைம்லைனை வந்து ரீபூட் பண்ணணும், அதுக்கு நம்ம முதலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2006 பிரேம் பென்டனுக்கு வந்து வாட்ச் கிடச்சி அந்த டைம்லைனுக்கு வந்து போகிறாங்க. அங்கே போய் பிரேம் பென்டனுக்கு வந்து திரும்ப அந்த வாட்ச் கிடைக்கிறப்பல பண்ணி அவன் டைம்லைனை திரும்ப ரீபூட் பண்ணுறாங்க. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், டிஎன்ஏ வாழலாம் மாற்றி சூஸ் பண்ணல, இவங்க தான் சூஸ் பண்ண வச்சுருக்காங்க. டைம்லைன் அப்படிங்கிற விஷயத்தை சீரீஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணப்படும்போது அவங்க வந்து ஒரு ட்ரீ வந்து எக்ஸாம்பிளாக சொன்னாங்க. இது மூலம் வந்து பிரேம் யூனிவர்ஸில் அந்த பென்டனுக்கு வந்து வாட்ச் கிடைக்க வச்சுட்டா அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து வாட்ச் கிடைக்க ஆரம்பிச்சிடும், எல்லாரோட டைம்லைனும் வந்து திரும்ப ரீபூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்களாம் எல்லா குட் பென்னையும் வந்து திரும்ப வந்து ஒரு குரூப்பாக சேர்த்து போருக்கு தயாராகிறாங்க.
அப்போ ப்ரொஃபஸர் பேடாக்ஸ் கூட சேர்ந்து சண்டைக்கு போகாமல் வாட்ச் இல்லாத பென் வந்து ஏற்கனவே எங்கே பேட்டில் நடந்துச்சோ அந்த இடத்துக்கு போய் கிளாக் ஒர்க்கோட உதவி மூலம் மொத்த டைம்லைன் வந்து திரும்ப ரீஸ்டோர் பண்ணுறான். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து சர்வே ஆன எல்லா பென்ஸும் சேர்ந்து வில்காக்ஸ் வந்து புலந்து கட்ட தயாராகிறாங்க. அதுக்கப்புறம் ஆம்லெட்ரிக்ஸ் இல்லாத அந்த யூனிவர்ஸில் உள்ள அந்த பென் வந்து திருப்பி அந்த வாட்சை வந்து பிரைம் யூனிவர்ஸில் உள்ள அந்த பெண்ணுக்கே திருப்பி கொடுக்குறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவனு வந்து ஃபைட்டில் கலந்துக்கிறான், அடி விழுகிறான். அண்ட் அதுக்கப்புறம் ஃபியூச்சர் பென் வந்து எல்லாரையும் வந்து அவங்கவுங்க டைமில் கூட்டிகிட்டு போக ப்ரொஃபஸர் பேடாக்ஸ் வந்து பிரைம் டைமிலுக்கு வந்து திரும்பி போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பென்னு ரூக்கும் சேர்ந்து வேறு ஒரு பிரச்சனை வந்து மாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி செலஸ்டியல் சேப்பியன் வந்து யூஸ் பண்ணி யூனிவர்ஸ் வந்து திரும்ப ரீக்ரியேட் பண்ணதுக்காக அதை வந்து குற்றமாக கருதி அவரை வந்து ஒரு கேலக்டிக் ஹைகோர்ட்டில் வந்து நிப்பாட்டுறாங்க. பென் மேலே வழக்கு தொடர்ந்தவங்க வந்து செலஸ்டியல் சேப்பியன்ஸ். எல்லா சாட்சிகளையும் விசாரித்ததோட பென்னை வந்து குற்றவாளின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பென் தன்னை நிர்வாகம் நிரூபிக்க டெட்ராமேன் முறைப்படி இன்னொரு செலஸ்டியல் சேப்பியன் கூட சண்டைப்பட வந்து ஒத்துக்கிறான். அந்த ஃபைட்டில் எப்படியும் வந்து திறமையை வந்து கையாண்டு செலஸ்டியல் சேப்பியனோட உதவி மூலம் இன்னொரு செலஸ்டியல் சேப்பியனை வந்து தகர்த்தெறிகிறான். இந்த டெட்ராமேன் முறைப்படி நடந்த இந்த போட்டியில் ஜெயித்த பென் வந்து நிரபராதின்னு வந்து வெளியிடப்படுறான். ஸோ அதுக்கடையில் அவனுக்கு வந்து இந்த மாதிரி அவன் மேலே வந்து எந்த ஒரு தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹைகோர்ட் வந்து முடிவு பண்ணுறாங்க. கேலக்டிக் ஹைகோர்ட் அதோட பென் வந்து இந்த நியூஸ் ரீக்ரியேட் பண்ணதும் எல்லாத்துக்கும் தெரிய வருது. அதுக்கப்புறம் நம்ம பென்னுக்கு வந்து புது பிரச்சனையாக சர்வாண்டஸ் வந்து வரான். அவனோட புதிய டீமோட ரூட்டஸ்கிஸோட சேர்த்து அவன் வந்து பென் அழிக்கிறக்காக திரும்ப வந்து ரிட்டர்ன் ஆகிறான். சர்வாண்டஸ் வந்து அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி எல்லாரையும் பல நன்மை கொண்டு வந்த அவன் கெவினை மட்டும் மாற்ற முடியாமல் ஏமாற்றம் அடைகிறான். அதுக்கப்புறம் கெவினை இப்படியே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறக்காக கெவினோட பழைய சின்ன வயசு நினைவுகளை வந்து திரும்ப கொண்டு வந்து அவனை வந்து மியூட்டடான ஃபார்முக்கு வந்து மாற வைக்கிறான். கெவினும் ஆம்னிட்ரிக்ஸோட பவர்ஸ் வந்து அப்சார்ப் பண்ணி தன்னை வந்து மியூட்டடான ஃபார்முக்கு வந்து மாற்றிடுறான். அதுக்கப்புறம் பென்னு கூட ஃபைட் பண்ணி பென்னை வந்து சர்வாண்டிஸ் கிட்ட வந்து கூட்டிகிட்டு போகிறான். அப்படி கூட்டிகிட்டு போகும்போது சர்வாண்டிஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கும்போது பென்னை கீழே விட்டுட்டு கெவின் வந்து சர்வாண்டிஸ் அட்டாக் பண்ணுறான். அட்டாக் பண்ணதுக்கப்புறம் சர்வாண்டிஸ் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த எல்லா ரூட்டர்ஸ் கிட்ஸையும் வந்து திரும்ப பழமைக்கு கொண்டு வரான். அண்ட் அதோடு சேர்ந்து கெவினும் அவரோட ஃபார்ம்லேருந்து திரும்ப வந்து பழமைக்கு மாறுறான். அப்படி மாறும்போது பென்கிட்டையும் மற்ற பசங்கக்கிட்டையும் கெவின் வந்து இது என்னோடய பிளானில் ஒன்றா தான் இருந்துச்சு, உங்களை பல நிலைமைக்கு மாற்றணுன்னா நீங்களாம் ஒரே இடத்துல இருக்கணும், அதுக்காக தான் சர்வாண்டிஸ்க்கு வந்து உதவி செய்கிறாப்பில் நான் நடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் அதோட கெவின் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும்போதும் அவனோட பவர்ஸ் வந்து அவன் கட்டுப்பாட்டுக்குலாம் இருந்ததாகவும் சொல்கிறான். நான் கட்டுப்பாட்டை மீறி போகலை அப்படிங்கிறதையும் சொல்கிறான். அதுக்கப்புறம் ப்ரொமர்ஸ்லாம் சேர்ந்து சர்வாண்டிஸையும் மற்ற ரூட்டர்ஸ் கிட்ஸையும் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா சர்வாண்டிஸ் வந்து நல்வா இல்லையும் அந்த பசங்களுக்கு எல்லாத்துக்கும் மேக்ஸ் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் மல்டிவர்ஸை செதறி இருக்க மல்டினோட அந்த பகுதிகளை வந்து சப்டோராகவும் எக்ஸாஸ்கூலும் வந்து சேர்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படி அவங்க வந்து பென்னுக்கும் மற்றவங்களுக்கும் தெரியாமல் இந்த மாதிரி நைஸாக வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு கட்டத்தில் பென்னு கூட இருக்கக்கூடையும் எதிர்காலத்துலேருந்து வந்து பென்னோட பையனான கென்னிக்கிட்டையும் மாட்டிக்கிறாங்க. அதோட பென்னோட ஆம்லெட்ரிக்ஸில் வந்து ஸ்கர்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்லைம்பி ஆட்டு மாட்டிக்கிறது. ஸோ இது வந்து ஆம்லெட்ரிக்ஸில் உள்ள எல்லா ஏலியன்ஸோட பவரும் யூஸ் பண்ணி ஒரு வெப்பன்ஸாக கிரியேட் பண்ண முடியும். இதுவும் கிட்டத்தட்ட ரெண்டு ஏலியனோட பவர்ஸ் வந்து ஃபியூஸ் பண்ணுறப்பில் தான். இப்படி அவங்க வந்து இவங்களை தடுத்துட்டு இருக்கும்போது 20 வருஷம் முன்னோக்கி 36 வயசு உள்ள அந்த பென்னோட டைம் லைனுக்கில் வந்து போயிடுறாங்க. அங்கே பென்னும் மற்றவங்களும் சேர்ந்து மல்டிவர்ஸை தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஸ்டார் கோட் எடுக்காமல் இருக்கிறக்காக, அவனை ஏவில் அன்லாக்கில் வந்து வைக்கிறக்காக ஸ்டார் கோட் தேடிட்டு இருப்பான். அந்த ஸ்டார் கோட் எடுக்காமல் தடுக்கிறக்காக தான் மல்டிவர்ஸை வந்து இங்கே தடுத்து நிறுத்திட்டு இருப்பாங்க. மல்டிவர்ஸோட எண்ணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இது மாதிரி யூனிவர்ஸ் தொடக்கத்துக்கு அப்போ அங்கே உள்ள நார்மல் அன்லாக் எடுத்துட்டு ஈவில் அன்லாக் வந்து வைக்கிறக்காக தான் மல்டிவர்ஸ் வந்து அங்கே போக ட்ரை பண்ணுவான். அதுக்கு வந்து அவன் ஸ்டார் கோர் வந்து எப்படியோ தெரியாதனமாக எடுத்துடுறான். எடுத்ததுக்கப்புறம் அவனோட ஷிப் மூலம் வந்து டைம் மல்ட்டுக்குள்ள வந்து எஸ்கேப் ஆயிடுறான். அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் பேடாக்ஸ், ரூக், பென் எல்லாருமே சேர்ந்து ஃபியூச்சரில் உள்ள பென் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கொடுத்த அந்த ஷிப்பை யூஸ் பண்ணி இவங்க மல்டிவனை ஃபாலோ பண்ணிட்டு டைம் மல்ட்டுக்குள்ள வந்து போகிறாங்க. அப்படி போகும்போது ஒரு கட்டத்தில் பென் வந்து மல்டிவனோட ஷிப்பை வந்து தாக்கிடுறான். ஷிப்பை தாக்கினதுக்கப்புறம் டைம் மல்ட்டை விட்டு மல்டிவனு வெளியே போயிடுறான். அப்படி வெளியே போய் அவன் ஒழுகிற இடம் வந்து பூமி. எந்த காலகட்டம் அப்படின்னா 1773, அதாவது ஜார்ஜ் வாஷிங்டன் வந்து ஃப்ளம்மர்ஸ் வந்து உருவாக்கின அந்த காலகட்டம். அங்கே தான் தன்னோட ஷிப் வந்து சரி பண்ணது மட்டும் இல்லாமல் வில்காக்ஸுக்கு வந்து குரோனல் சேப்பியன் டைம் பாமே வந்து கொடுத்துருப்பான் மல்டிவரன். அதே இடத்துக்கு பென்னூருக்கும் வந்திருப்பாங்க. வந்து அவங்கள திரும்ப வந்து அடித்து துரத்து விட்டுருப்பாங்க. ஸோ அங்கே வில்காக்ஸ் வந்து இந்த மாதிரி வாட்ச் வந்து பார்த்ததுக்கப்புறம் இது அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட அவன் வந்து அங்கேருந்து கிளம்புறான். மல்டிவரன் வந்து அவன் பிளானை வந்து திரும்ப நிறைவேற்றிக்கிறக்காக அவன் வந்து திரும்பவும் யூனிவர்ஸ் தொடக்கத்துக்கு வந்து போகிறான். இவனை ஃபாலோ பண்ணிட்டு இந்த இடம் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பென்னூருக்கும் வந்து சேர்ந்து போகிறாங்க. அப்படி போகும்போது இவங்க காண்டமலர்ஷிப்பை வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ 5th dimensionனை சேர்ந்த 3 காஸ்மிக் பீயிங்ஸ் வந்து மீட் பண்ணுறாங்க. ஃபுதோ 5th dimensionனை சேர்ந்த பீயிங்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியாது, அதுக்கு பதிலாக நமக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து அவங்க தெரிவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பென்னூருக்கும் சேர்ந்து இவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்க அந்த சமயத்தில் மல்டிவரன் அங்கேருந்து அனலாக் வந்து எடுத்துகிட்டு அவனோட ஈவில் அனலாக் வந்து அந்த இடத்துக்கு வைக்கிறான். ஸோ வச்சதுக்கப்புறம் ஈவில் அனலாக் அதிலேருந்து எடுக்கிறக்காக ஸ்கர்ட்டோட உதவி மூலம் பென் வந்து செலஸ்டியல் பிளேடை உருவாக்கி அது மூலம் அந்த ஃபோர்ஸ் பிளேடு வந்து கட் பண்ணி அதுலேருந்து அனிலாக்கு வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனால் எடுக்க முடியாத சூழ்நிலை அது கீழே விழுந்துடுது. அதுக்கப்புறம் அதை எடுக்கிறக்காக அவனை வந்து கீழே குதிச்சிடுறான்.
இந்த இதை பார்த்தா எல்லாருமே வந்து பென் செத்துட்டா வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பென் வந்து அந்த இடத்துல இருக்கும்போது அங்கே பிக் பேங் வந்து உருவாகாமல் அந்த பிக் பேங் வந்து திரும்ப செலசியல் செப்பின்ஸோட அந்த ஷிப்புக்கு வந்து திரும்ப ரிட்டர்ன் ஆகுது. அதுக்கப்புறம் ஃபீட்பேக் எல்லோட பவர்ஸை யூஸ் பண்ணி பிக் பேங்கை வந்து அவன் கையில் வந்து நிறுத்தி வச்சு மற்ற என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷனோட பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவன் கையில் இருந்த அந்த பிக் பேங் வந்து இன்னும் வலுப்படுத்தி அது மூலம் மல்டிவன் வந்து தாக்குறான். இப்படி பென்னோட பிக் பேங்கெல்லாம் வந்து தாக்கப்படுற மல்டிவன் வந்து சிதறடிக்கப்படுறான். ஸோ அதுக்கப்புறம் தோற்று போன மல்டிவனோட பகுதிகளை வந்து பென்னும் ப்ரொஃபஸர் பேடாக்ஸும் சேர்ந்து மல்டிவர்ஸில் மறைச்சி வைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அவனை வந்து ஒரு டைம் லூப்லேயும் வந்து மாற்றி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவன் இந்த மாதிரி ஓட ட்ரை பண்ணும்போதும் அவன் தோற்றுக்கிட்டே இருப்பான். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்கர்ட் பென்னு குட் பாய் சொல்லிட்டு இந்த யூனிவர்ஸில் வந்து உயிர்களை தோற்று வைக்கிற அந்த பயணத்தை வந்து ஆரம்பிக்க கிளம்புது. அண்ட் அதோட இவங்களோட அந்த செயலை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனால் காண்டமிலியாஸ் வந்து இந்த யூனிவர்ஸோட தோட்டத்தை பார்க்குறக்காக இவங்களை இன்வைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அனிலாருக்கு வந்து சேம்பருக்குள்ள வைக்கப்பட்டு அது டைம் வர்டெக்ஸ்களை வந்து அனுப்பப்படுது. அதுக்கப்புறம் யூனிவர்ஸ் பிரைம் தோற்றம் பெறுது. ஓகே, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த எபிசோட் பார்க்குறீங்க அப்படின்னா சுத்தமாக உங்களுக்கு புரிய சான்சஸே கிடையாது. இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களை வந்து இன்னொரு பெரிய சீரீஸில் வந்து மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே ப்ராமிஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த சீரீஸை வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களால் வந்து இன்னொரு செம்ம அமைசியாக வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை கைஸ்.